இன்னைக்கு ரொம்ப அழகா சாத்துப்படி நம்பெருமாளுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாத்துப்படி. அந்த மாலை ஸ்ரீரங்கத்துக்கே உரிதான மாலை, அந்த நகைகள் ஆபரணம் அதெல்லாம் சாத்திண்டு பக்தர்களுக்கு வாவான அழைச்சு அவளை வந்து தன்னை விட்டு கண்ணை எடுக்காத வண்ணம் அவ வந்து சேவை சாதிக்கிறா. அப்பேற்பட்ட அடியன் லக்ஷ்மி சாரதின்னு ஆழ்வார் திருநகரிலேருந்து வந்திருக்கேன். வானவாமலை மடத்து சிஷ்யா. இங்கே ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ராபத்து திரு அத்தியான உற்சவம்னு சொல்லுவா, அது சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஏற்பாடெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. பகல் பத்து இன்னைக்கு அஞ்சாம் திருநாள். அஞ்சாம் திருநாளில் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை அமலநாதிபிரான் மூணு பிரபந்தம் இங்கே அரையர் சேவையில் ஆகும். இன்னைக்கு என்ன விசேஷம்னா இந்த மூணுமே அரங்கனை பற்றினது, ரங்கநாதரை பற்றினது. அந்த மூணு பிரபந்தமும் இன்னைக்கு பாடியிருக்கா, அதுவும் தொண்டரடி பொடியாழ்வார். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அதுல தொண்டரடி பொடியாழ்வார் இந்த ஸ்ரீரங்கத்தை தவிர வேற எந்த திவ்யத்திலுமே பாடல. அரங்கணன் பாட வாயால வேற யாரையுமே பாட மாட்டேன். திருப்பதி பெருமாள் அவரை கூட பாடல இந்த தொண்டரடி பொடியாழ்வார், இந்த ஸ்ரீரங்கத்தையே பாடியிருக்கார். ஸோ அவரோட பிரபந்தம் இன்னைக்கு ரெண்டு பிரபந்தம், திருப்பள்ளி எழுச்சி திருமாலை. அந்த பிரபந்தம் ரங்கநாதருக்காகவே அவர் என்ன சொன்னார், எல்லா ஆழ்வார்களுமே பரமபதம் வேணும், அதாவது மேல் லோகம் பெருமாளோட லோகம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவா. ஆனா இவர் தொண்டரடி பொடியாழ்வார், எனக்கு அந்த லோகமும் வேண்டாம், ஸ்ரீரங்க வாசமே போதும், ஸ்ரீரங்கத்துல இருந்தா போதும், இந்த பெருமாளோட திருவடியில இருந்தா போதும், இந்த பெருமாளோட கண்ணழக சேவிச்சா போதும், இந்த பெருமாளோடது அனுபவிச்சுட்டு இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கார். அதனால அப்படி வந்து அந்த தொண்டரடி பொடியாழ்வார் ஆசைப்பட்டார். அவர் பாடினது இன்னைக்கு திருப்பள்ளி ஏற்றி திருமாலை. அதுக்கப்புறம் அமலநாதிபிரான் வந்து திருப்பானாழ்வார் பாடினது. அவரும் அரங்கனையும் திருப்பதி பெருமாளையும் தவிர வேற யாரையும் பாடல. அந்த திருப்பதி பெருமாள் தான் அரங்கன்னு சொல்லிட்டார். அது ஒரு சுவையான கதை. ஒரு அரையர் இருந்தார், திருப்பதி யாத்திரை போகணும்னு ரங்கநாதர் கிட்ட வந்து அனுமதி கேட்டார். ரங்கநாதருக்கு ஒரு பழக்கம், தான் கிட்ட வந்தவாள் எங்கேயும் விட மாட்டார். ஆனா திருப்பதிக்கு போறோம்னு நம்ம பர்மிஷன் கேட்டோம்னா விடாம தான் தப்பாயிரும்ல, எப்படி விடாம இருக்க முடியும்? அப்ப அந்த அரையர் போய் நான் ரங்கநாதர் திருப்பதி போயிட்டு வரேன், திருமலைக்கு போயிட்டு வரேன்னார். ஓ தாராளமா போயிட்டு வரும் அப்படின்ட்டார். ஆனா ரங்கநாதருக்கு அனுப்ப மனசு இல்ல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். உடனே அந்த அரையர்கிட்ட சொன்னார், சரி நீ போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது, அந்த காலத்துல நடந்து போவா. ஒரே ஒரு பாட்டு அந்த அமலநாதிபிரான்ல, மூணாவது பாட்டு மந்திப்பாய் வடவேங்கிற மாமலை, அதை சேவிச்சுட்டு போகும் அப்படின்னு சொன்னார். அந்த அரையரும் அந்த பெருமாள் மேல சேவிச்சார் அந்த பாட்டை, மந்திப்பாய் வடவேங்கிற மாமலை. சேவிச்சு முடிச்சுட்டு நான் திருப்பதி யாத்திரையே போலன்ட்டார். ஏன் அப்படின்னா அந்த திருப்பதியில நின்றுட்டு இருக்கிறதா இங்க சயனிச்சுட்டு இருக்கவர்னு அந்த பாட்டுல இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சோன்னா ஏன் போக போறேன் நான் நிறுத்திறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெருமாள் சொல்றாரு, அதுக்காக தான் நான் அந்த பாட்டை சேவிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் கிட்ட இருந்த பக்தர்களை எங்கேயும் விட மாட்டார். அந்த பக்தர்கள் பெருமாளே எல்லாம் இருந்தா அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். அப்பேற்பட்டவர் இந்த ரங்கநாதர். இப்ப இங்க பகல் பத்து மண்டபத்துல எல்லா ஆழ்வார்களும் எழுதியிருக்கார், ஆண்டாள தவிர மிச்ச எல்லாரும் எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள்ல ராமானுஜர், கூரத்தாழ்வான், திருக்கட்சி நம்பிகள், பிள்ளை லோகாச்சாரியர் எழுதியிருக்கார். அந்த பிள்ளை லோகாச்சாரியார் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சம்பிரதாயமே இல்லை. இந்த நம்பெருமாளையே தூக்கின்னு போக பார்த்தா அவர் தான் இந்த நம்பெருமாளை தன்னோட 120 வயசு வரைக்கும் ஜோதிஷ் குடின்ற இடத்துல வச்சு ரட்சித்து காத்து கொடுத்தார். ஸோ அவர் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த நம்பெருமாளை பற்றிய கிரந்தங்கள் அதுவும் இருக்காது. 18 ரகசிய கிரந்தங்கள் எழுதியிருக்கார் இந்த பிள்ளை லோகாச்சாரியர். இப்படிப்பட்ட இந்த பிள்ளை லோகாச்சாரியர் அவர் இங்கே எழுதியிருக்கார். இந்த பகல் பத்து ராப்பத்து இது வந்து திரு அத்தியான உற்சவம்னு சொல்லுவா, 20 நாள் உற்சவம். இது முதல் முதல்ல எப்படி ஏற்பாடு பண்ணார், திருமங்கை ஆழ்வார் அவர் தான் ராபத்து மட்டும் ஏற்பாடு பண்ணார். அதாவது வைகுண்ட ஏகாதசியிலேயே தொடர்ந்து 10 நாள் உற்சவம், அதை திருமங்கை ஆழ்வார் ஏற்பாடு பண்ணினார். இந்த ஸ்ரீரங்கத்துல நன்னா நடந்து வந்தது. அப்ப என்ன பண்ணுவார், நம்மாழ்வார் விக்கிரகம் இங்க கிடையவே கிடையாது, இங்க நம்மாழ்வார் விக்கிரகம் இப்ப இருக்கே அப்ப கிடையாது. ஆழ்வார் திருநகரி அடியனோட ஊர், அந்த ஆழ்வார் திருநகரில இருக்கிற நம்மாழ்வார இங்க ஏல பண்ணிட்டு வருவா. அதனாலதான் கார்த்திகை கார்த்திகை தீபம் ஆனதுக்கு அப்புறம் தொண்டையில தைல காப்பு கொடுத்து எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்துறா. அந்த நம்மாழ்வாரை ஏல பண்ணிட்டு வந்து இங்க திருவரங்கத்துல பண்ணி அதுக்கப்புறம் இந்த அத்தியான உற்சவம் முடிஞ்சோடனே அவளை கொண்டு போய் நம்மாழ்வாரை கொண்டு போய் அங்க ஏல பண்ணிடுவா. அதுக்கப்புறம் தான் சேவையை தொடங்குவா. அதனாலதான் திருப்பல்லாண்டு தொடக்கம் லேட்டா வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அப்ப 20 நாள் உற்சவம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் நாதமுனிகள் காலத்துல 20 நாள் உற்சவமா ஆச்சு. திருமங்கை ஆழ்வார் அவருக்கும் சேர்த்து பண்ணணும், மற்ற ஆழ்வார்களுக்கும் கொண்டாடணும்னு பகல் பத்துல 2000 சேவிக்கிறா. முதல் 1000 பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வார் எழுதின 1000 பாசமும் சேவிக்கிறா. ராபத்துல திருவாய்மொழி மட்டும், ஏன்னா இது நம்மாழ்வார்க்காகவே ஏற்பட்ட திருநாள். அதனால நம்மாழ்வார் திருவத்தியான உற்சவம்னா நம்மாழ்வார் பரமபதம் போனதை கொண்டாடுறா. யாராவது நம்ம ஆத்துல பரமபதனா இறந்து போயிட்டா, அதை நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பரமபதம் சொல்லுவா. இறந்து போனா சந்தோஷப்படுவாளா, கொண்டாடுவாளா, வருத்தம் தானே பண்ணுவானா? இல்லையே, ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் பரம்பச்சா, ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பச்சா பெருமாள் கிட்ட போய் சேர்றா, அதை போய் வருத்தப்படுவாளா? ஒருத்தர் பெருமாள் திருவடி அடைஞ்சானா சந்தோஷம் தானே பண்ணா, அதை பார்த்து துக்கப்படுவாளா? அதனால எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறா. ஸோ நம்மாழ்வார் பெருமாள் கிட்ட போனதை கொண்டாடுறா, அவரை திரும்ப கேட்கறா. இன்னைக்கு நம்மாழ்வார் இல்லாம இருக்க முடியாது, அவரை திரும்ப கொடுக்கணும்னு. அதான் ராபத்துல கடைசி திருநாள் அன்னைக்கு நம்மாழ்வார் மோட்சம்னு ஏற்படுறது.
திருவரங்கத்திலையும் விமர்சையா நடக்கும், ஆழ்வார் தினத்திலையும் விமர்சையா நடக்கும், திருமுடி தொழல்னே அங்க நடக்கும், இங்க திருவடி தொழல் எல்லா திவ்யதேசங்களையும் இங்க ஸ்ரீரங்கத்துல நம்மாழ்வார கொண்டு போய் நம்பெருமாள் திருவடி கீழே வச்சு திருத்துழாவை வச்சு மூடிடுவான். அப்புறம் ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து எங்களால ஆழ்வார் இல்லாம இருக்க முடியாது, திருப்பி கொடுங்கன்னு கேட்டு நம்மளுக்கு நம்மாழ்வார திருப்பி கொடுக்குறா. அப்ப ஏற்பட்ட உற்சவம். ஆனா இப்ப 21 நாள் நடக்குது ஸ்ரீரங்கத்துல. அது எப்ப ஏற்பட்டதுன்னா நாதமுனிகள் காலத்துல. நாதமுனிகள் காலத்துக்கு அப்புறம் பட்டர் அவர் ராமானுஜருக்கு அப்புறம் சிஷ்யர் அந்த பட்டர் அவர் வந்து கூரத்தாழ்வானோட திருக்குமாரர். அவரோட காலத்துல அந்த பட்டர் போய் வேதாந்திய ஜெயிச்சு வந்தார். நஞ்சியர்ன்றவரை ஜெயிச்சு நம்ம சம்பிரதாயத்தை கொண்டு வந்தார் திருநெடுந்தார்ன்ற சாஸ்திரத்தை வச்சு. அப்ப திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை வச்சு ஜெயிச்சார். அதனால 21 நாளா இங்க கொண்டாடுறா. திருநெடுந்தாண்டகத்தோட சேர்த்து 21 நாள் அத்தியான உற்சவம். இந்த 21 நாளும் இங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுறா. கோயில் தேவஸ்தானக்காரா வந்து இங்க ரொம்ப நன்னா ஏற்பாடு பண்ணிருக்கா. பொதுமக்கள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு எல்லாரும் மாஸ்க் போட்டு வரா, சமுதாய இடைவெளியை கடைபிடிக்க சொல்றா. அதே மாதிரி அதிகாரிகள் யார் இருந்தாலும் பொதுமக்களுக்கு எல்லாம் வழி காமிச்சு ரொம்ப நன்னா நடத்திட்டு இருக்கா. கோயில பட்டராட்டும், சேவை பண்ணி வைக்கிறதாட்டும், சேவார்த்திகளை ஆர்கனைஸ் பண்ணதாட்டும் எல்லாமே ரொம்ப நன்னா நடந்துருக்கு. அதே மாதிரி இந்த டிவி காரா இவாள்லாம் வந்து ஆத்துல இருந்த வண்ணமே வயசானவா கோயிலுக்கு வர முடியாது. அவளுக்காக இந்த டிவி காரா என்ன பண்றா, நம்மளுக்காக இத எடுத்து ஒளிபரப்பு எடுத்து இந்த பகல் பத்த ராபத்த ஆத்துல இருந்தே சேவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறா. சோ இந்த தேவஸ்தானக்காரா, இந்த டிவி காரா எல்லாருக்குமே, இங்க யாரெல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்துல கைங்கரியத்துல இருக்காளோ அவளுக்கும் பிராட்டி பெருமாள் ஆழ்வாராச்சாரியன் திருவடிகள கைங்க கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானா ஜிஎர் திருவடிகளே சரணம், ஜிஎர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்பெருமாளுக்கு விமான பதக்கம் அபிநயம் அதுதான் சொல்ல போறா. அமலநாதிபிரான்ல அவரோட கண்ணை சேவிக்கலாமா, திரு உதட சேவிக்கலாமா, திருவடியை சேவிக்கலாமான்னு தெரியாது. அவ்வளவு அழகா இருக்கார் பெரிய பெருமாள். 20 நாளும் காட்சி கொடுக்கிறார் இந்த நம்பெருமாள். அவர் பாண்டியன் கொண்ட அந்த இது சேவிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப அழகா சாத்துப்படி நம்பெருமாளுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சாத்துப்படி. அந்த மாலை ஸ்ரீரங்கத்துக்கே உரிதான மாலை, அந்த நகைகள் ஆபரணம் அதெல்லாம் சாத்திண்டு பக்தர்களுக்கு வாவான அழைச்சு அவளை வந்து தன்னை விட்டு கண்ணை எடுக்காத வண்ணம் அவ வந்து சேவை சாதிக்கிறா. அப்பேற்பட்ட இன்னைக்கு 5ஆம் திருநாள்ல நம்பெருமாளும் பெரிய பெருமாளும் நன்னா சேவை சாதிக்கிறா. பக்தர்கள் எல்லாரும் வந்து சேவிச்சு அருள் பெருமாறு பிரார்த்திச்சுக்கிறேன். அடி
போங்கம்மா.